ஏழை மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகோபா என்ற இடத்தில் காணொலி மூலம் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் எரிவாயு இணைப்புகளை வழங்கி பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக ஏழை எளிய மக்களை விறகு அடுப்பிலிருந்து விடுவிக்கும் இந்த உன்னதமான திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமாக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்த பயனாளிகள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். और सर हमने वहां पे जाके पता किया और उन्होंने हमें बताया कि आप डॉक्यूमेंट्स लेके आए और सर हम लोग डॉक्यूमेंट्स अगले दिन ही लेके गए थे और हमें 2-3 दिन में ही गैस कनेक्शन मिल गया था, कोई प्रॉब्लम नहीं हुई थी और इसके लिए तो सर आपका तहे दिल से धन्यवाद। पहले तो நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அனைவருக்கும் அடிப்படை வசதிகளை வழங்குவதில் தமது அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். உஜ்வாலா திட்டத்தின் மூலம் ஏழை எளிய குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக கூறிய அவர், கொரோனா காலத்திலும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு எரிவாயு உருளைகள் இலவசமாக வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் விதமாக வீடு கட்டும் திட்டம் மற்றும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கோடிக்கணக்கான மக்களின் அடிப்படை வசதி என்ற கனவை மத்திய அரசு நனவாக்கி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். ஜின்மே கொரோனா கால லகபக் 30,000 கரோட் ரூபிய சர்க்கார் ஜமா கரவாயே அப்ப ஜல் ஜீவன் மிஷன் கே மாத்தியம் கிராமீண பரிவாரோ கி ஹமாரி பகனோக்கோ பைப் சே சுத்த ஜல் नल से जल पहुंचाने का काम जारी है। साथियों, बहनों के स्वास्थ्य सुविधा और सशक्तिकरण के इस संकल्प को उज्ज्वला योजना ने बहुत बड़ा बल दिया है। योजना के पहले चरण में 8 करोड़ गरीब, दलित, वंचित, पिछड़े आदिवासी परिवारों की बहनों को मुफ्त गैस कनेक्शन दिया गया। इसका कितना लाभ हुआ है ये हमने कोरोना काल में देखा है।